ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரசியலுக்கு புதிது என்பதால் அதை பற்றி புரிந்து கொள்ள இன்னும் தமக்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் போக போக கட்சி பணிகளில் வேகம் எடுப்போம்னு சொல்கிறாங்க மக்கள் நீதி மய்யத்தோட பொதுச்செயலாளர் உமாதேவி விருதுநகர் மதுரை மாவட்ட மக்களிடையே ஜெயவிலாஸ் நிறுவனம் என்றால் நன்கு பரிச்சயம் உண்டு அந்த நிறுவனத்துக்கு சொந்தக்காரரான உமாதேவி கிட்ட அளித்த பேட்டியில் கூறியதாவது அரசியலுக்கும் புதிதாக வந்த உங்களுக்கு மக்கள் நீதி மையத்துக்கு இன்ஸ்டன்ட் பொதுச் செயலாளர் பதவி தரப்பட்டது எப்படி என்று நாம் கேட்டதற்கு அவர் கூறியது முதல்ல அந்த பதவியை ஏற்க தயக்கமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்க எனக்கு தகுதி இருக்கிறதா திறமை இருக்கிறதான்னு யோசித்தேன் பிறகு சமுதாயத்திற்காக உழைக்க எதற்கு தயங்க வேண்டும்னு தோணுச்சு அதனால் அந்த பதவியை முழு மனதோடு ஏற்றுட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டேன் ஏற்கனவே நான் எங்கள் மில்லில் பணிபுரியும் நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு மனதைரியம் சட்ட வழிகாட்டல் உள்ள பல நற்பணிகளை செஞ்சுட்டு வரேன் அரசியலுக்கு தான் நான் புதிதே தவிர மற்றபடி சமுதாய பணிகளில் ஏற்கனவே ஈடுபட்டுட்டு தான் வந்தேன்னு சொல்றாங்க மக்கள் நீதி மையத்தில் திடீரென இணைய என்ன காரணம் கமலா உங்களுக்கு எப்படி தெரியும்னு நம்ம கேட்டது கேள்விக்கு அவர் அளித்த பதில் கமலஹாசனின் உன்னாள் முடியும் தம்பி திரைப்படத்துல அவர் ஒற்ற ஆளா அந்த ஊரையே மாத்தி காட்டுவார் மக்கள் பிரச்சனைகளை தன் திரைப்படங்கள் வாயிலா சொல்லுவார் கடந்த மக்களவை தேர்தல்ல விருதுநகர் மற்றும் அருப்புக்கோட்டை பகுதியில பிரச்சாரம் மேற்கொண்ட கமலுக்கு எங்க ஜெயவிலாஸ் குடும்பத்தின் சார்பா ஒரு நாள் மதிய உணவு விருந்தளிக்கப்பட்டது அப்போது உங்களை போன்றவர்கள் சமூகம் மீது அக்கறை கொண்டு பொது வாழ்வுக்கு வர வேண்டும் தமிழகத்தை மேம்படுத்தும் பணியில என்னோடு நீங்களும் பங்கெடுக்க வேண்டும் அவர் கேட்டுக்கிட்டார் சரி வழியில இருந்து பேசினா மட்டும் போதாது அரசியல ஈடுபடுவோம்னு முடிவெடுத்துட்டேன் உங்களுக்கு பெரிய பதவி தரப்பட்டதால் ஏற்கனவே மானிமாவில் உள்ள ஸ்ரீபிரியா கோவை சரளா உள்ளிட்டோர் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறதே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் நீங்க சொல்வது போன்ற அதிருப்தியெல்லாம் இல்ல தவறான புரிதல் மக்கள் நீதி மையத்தை பொறுத்து வர எல்லோரும் டீம் ஒர்க் தான் செய்றோம் நான் சென்னை கிடையாது அருப்புக்கோட்டையில வசித்து வரேன் ஆனாலும் எனக்கு மாநில பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கு அதுக்காக நான் அருப்புக்கோட்டையில் மட்டும் செயல்பட மாட்டேன் தரப்பட்டுள்ள பதவிக்கு ஏற்றவாறு அனைத்து பகுதிகளுக்கும் செல்வேன் ஸ்ரீபிரியா உள்ளிட்ட யாராக இருந்தாலும் மானிமாவின் வளர்ச்சிக்கும் ஆலோசனைகள் அளித்தால் அதை தட்டாமல் நான் ஏற்றுக்கொள்வேன் எங்களை பொறுத்தவரை நீங்கள் பிரித்து பார்க்க தேவையே இல்லை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையோடு இணைந்து செயல்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க செல்வ செழிப்பான குடும்பத்தை சேர்ந்த உங்களால் அரசியலில் கீழிறங்கி பணியாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் டவுன் டு அர்த் என்று சொல்வாங்களே அது போல தான் நானும் இது எங்க பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பொது சேவைக்காக மக்கள் பணிக்காக கீழிறங்கு பணிபுரிய எனக்கு எந்த தயக்கமுமே கிடையாது எனது பதவி பட்டங்களை எல்லாம் தாண்டி சமுதாய பணி செய்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னாங்க இதுவரை மக்கள் நீதி மையத்தில் என்ன நிகழ்ச்சி நடத்தியிருக்கீங்க என்று அவரிடம் கேட்டோம் நான் மெதுவாகத்தான் செயல்படுறேன் ஏன்னா நான் இதற்கு முன்பு எந்த கட்சியிலுமே இருந்ததில்லை அரசியலுக்கே புதுசாக தான் வந்திருக்கேன் மேலும் எங்கள் நிறுவனங்கள் அருப்புக்கோட்டையில் உள்ளதால் அதை விட்டுட்டு சென்னையில் தங்க முடியாது ஆனால் அதுக்கென்று இப்படியே இருக்க போவதில்லை போக போக நான் கட்சி பணிகளில் வேகம் சொன்னாங்க ஜெயவிலாஸ் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் உங்கள் அரசியல் பிரவேசத்துக்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லையா என்று அவரிடம் கேட்டோம் இல்லை அவங்களுக்கு தெரியும் நான் எதை செஞ்சாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் என்றும் எப்போது சரியான முடிவை தான் நான் எடுப்பேன் அதனால் யாரும் எந்த ஆட்சேபனையோ எதிர்ப்போ தெரிவிக்கவில்லைன்னு சொன்னாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க